हाई फ्रेंड्स इनकी नम्बर चेनल इतमी थ्री बै थ्री रूबिक्स क्यूब आल सैडमें सेक अभी पाकपर सो अदाड़ी इतव नम्बर चेनल सब्सक्राइब पड़े अब कीले रेड कलर सब्सक्राइब बटन क्लिक पड़ी सब्सक्राइब पड़ो पकान से क्लिक पड़ो सो इप्पा वंदु नम्मलुक्कु इंद रूबिक्स क्यूब सेक्कुरदुक्कु नम्मलुक्कु जस्ट सिक्स स्टेप्स वंदु नम्म तेरिंजिक्कणुम सो फर्स्ट स्टेप वंदु एन्नन्नु पाथींगन्ना नम्म वंदु एदाच्चु ओरु कलरै वंदु उंगलुक्कु ओरु पक्कम् फुल्ला वंदु सेक्कणुम सो वंदु इंद माधिरि नम्म इप्पा एदाच्चु ओरु कलर चूस पण्णि अदु फुल्ला वंदु सेक्कणुम सो सेकंड स्टेप एन्नन्नु पाथींगन्ना अंद कलर चूस पण्ण इडत्तुल सुत्तियुमे वंदु कलर वंदु नम्म करेक्टा वंदु करेक्ट पण्णणुम सो करेक्ट पण्णि इंद माधिरि टी शेप्ल वंदु एल्ला पक्कमुमे कोंडु वरणुम सो इदुदान वंदु पाथींगन्ना सेकंड स्टेप सो थर्ड स्टेप एन्नन्नु पाथींगन्ना इंद रेंडावदु लेयरை फुल्लुमே वंदु नम्म करेक्टा वंदु कलर कोंडु वरणुम सो इदा वंदु नमक्कु थर्ड स्टेप फोर्थ स्टेप पाथींगन्ना नम्म कलर सेर्त्तम्ल सो अदुक्कु कीळ इरुक्क अडिपक्कत्तुल इंद माधिरि प्लस वंदु कोंडु वरणुम अदुक्कप्पुरम वंदु फिफ्थ स्टेप पाथींगन्ना इंद इडत्तुल नमक्कु लास्ट लेयरில நடுவுல இருக்க கலரை மட்டும் நம்ம கரெக்ட்டா வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும் சோ கடைசியா தான் என்ன பாத்தீங்கன்னா மீதி இருக்க அந்த நாலு கலர்ஸ் அத வந்து நம்ம கடைசியா வந்து இந்த கார்னர் சைடு வந்து நம்ம கரெக்ட் பண்ணுவோம் சோ இந்த ஆறு ஸ்டெப் வந்து நம்ம கரெக்ட்டா வந்து சேர்த்து முடிச்சிட்டோம் அப்படினா நமக்கு ஈஸியா வந்து ரூபிக்ஸ் கியூப் வந்து சேர்த்துறலாம் சோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு கலர் வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ நான் வந்து இப்ப yellow கலர் வந்து சாய்ஸ் பண்றேன் அப்படினா yellow கலர் வந்து எனக்கு எந்த இடத்துல நடுவுல இருக்கோ அந்த இடத்தை தான் நான் வந்து சாய்ஸ் பண்ணணும் சோ இப்போ நம்ம வந்து ஒரு blue கலர் வந்து சாய்ஸ் பண்ணிருக்கேன் சோ blue கலர் வந்து எனக்கு இந்த இடத்துல தான் நடுவுல இருக்கு சோ இந்த இடத்தை வந்து நான் சாய்ஸ் பண்ணி வச்சிக்கிறேன் சோ இப்போ உங்களுக்கு ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் கலர் வந்து கிடைச்சி blue கலர்ல அப்படினா நீங்க அதை வந்து நீங்க அந்த இடத்துல வந்து சேர்த்து வச்சுக்கலாம் சோ இப்போ கிடைச்சிருச்சு இங்க ஒரு கலர் நம்ம இங்க சேக்கும்போது இந்த சைடு வந்து ஒரு கலர் வந்து கிடைச்சிருக்கு सो वेरे वंदु नम्मलाले एदु सेक्क मुडियुमानु पाक्कलाम सो इप्पो इदुवरे नम्म सेर्त्तिरुक्कोम सो इप्पो वंदु इप्पो पाथींगन्ना इंद कलर नम्म इप्पो इंद मादिरि रोटेट पण्णुम्बोदु நமக்கு ஆல்ரெடி இங்கே சேர்ந்திருந்த கலர் வந்து நமக்கு கலையுது ஸோ இந்த மாதிரி நம்ம கலையாமல் அந்த இடத்துல நம்ம சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடத்துல நம்மளால கலர் இங்க இருக்க கலரை நம்மளால இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும் அதே மாதிரி இங்க இருக்க கலரை இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும் அதே மாதிரி இங்க இருக்க கலரை இந்த இடத்துக்கு வந்து நம்மளால கொண்டு வர முடியும் அதாவது மத்த கலர் எதுமே கலையாம நம்மளால இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வர முடியும் அதே மாதிரி தான் ரெண்டாவது ரோல உள்ள கலர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ரெண்டாவது ரோக்கு தான் நமக்கு வந்து போகும் சோ வந்து இந்த இத வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படி சொல்லி பார்க்கலாம் சோ இப்போ நமக்கு இந்த ரெண்டாவது இடத்துல வந்து நமக்கு இந்த ப்ளூ கலர் இருக்கு சோ ரெண்டாவது இடத்துல ப்ளூ கலர் இருந்துச்சுனா நமக்கு இந்த ரெண்டாவது இடத்து தான் வந்து போகும் அந்த ப்ளூ கலர் सो नमुक इतना ब्लू कलर देवपड़े सो वो कलर वो नम्बर एं पकड़ पाकनों सो वो लेफ्ट सैड सैडल पाकनों सो अभी पार्कबूद अंत कलर वो नम्बर लेफ्ट सैडल वह सो इत नम कलर रोव नम्बर अब रईट सैडल वह तिरपनों அதாவது ஆப்போசிட் சைடுல வந்து நம்ம திருப்பணும் சோ இப்போ இந்த இடத்துல நமக்கு கலர் மாத்த வேண்டியது இருந்துச்சுனா நம்ம லெஃப்ட் சைடுல இந்த ரைட் சைடுல இருந்துச்சுனா லெஃப்ட் சைடுல திருப்பணும் அதே மாதிரி லெஃப்ட் சைடுல இருந்துச்சுனா ரைட் சைடுல வந்து திருப்பணும் சோ ரைட் சைடுல திருப்பியாச்சு சோ இப்போ இந்த கலர் நம்ம மாத்த வேண்டிய கலர் இந்த ரோல தான் இருக்கு சோ அதை அப்படியே நம்ம வந்து கீழ இறக்கிறணும் கீழ இறக்கிட்டு நம்ம ஆல்ரெடி இந்த சைடு நம்ம கொண்டு போனோம்ல சோ அதை அப்படியே பழைய மாதிரி அதை பொசிஷன் கொண்டு வந்துறணும் அதே மாதிரி இது கீழ இறக்கனது திருப்பி மேல கொண்டு போயிரணும் சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த கலருமே கலையல அதே மாதிரி இங்க இருந்த கலரை நம்ம இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டோம் பாருங்க சோ சேம் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால ரெண்டு லேயர் வரைக்குமே வந்து நம்மளால சேர்க்க முடியும் சோ இப்போ வந்து நம்ம அந்த சேர்க்க வேண்டிய கலரை எப்பவுமே நம்ம மேல தான் வச்சுக்கணும் சோ இது வந்து கடைசி வரைக்குமே நீங்க வந்து மாத்தவே கூடாது நீங்க ஏதாவது ஒரு கலர் ஃபர்ஸ்ட் சேர்க்க போறோம்னா அந்த கலரை அந்த கலர் நீங்க கடைசி வரைக்கும் இந்த மாதிரி மேல் பக்கம் தான் வச்சுக்கணும் சோ கீழ வந்து இப்போ நம்ம வேற ஏதாவது கலர் கிடைக்குதான்னு தேடலாம் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு கலர் கிடைச்சிருக்கு சோ இந்த கலரை வந்து என்னால இந்த இடத்துக்கு வந்து என்னால கொண்டு வர முடியும் சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படினா இப்போ இந்த இடத்து தான் நம்ம மாத்த போறோம் சோ மாத்த வேண்டிய கலர் வந்து நமக்கு எந்த பக்கம் இருக்குன்னா நடுவுல இருக்கு சோ லெஃப்ட் சைடு இல்ல ரைட் சைடு இல்லாம நடுவுல இருக்கு அப்படினா நம்ம அதை லெஃப்ட் சைடுலயும் திருப்பிக்கலாம் இல்லனா ரைட் சைடுலயும் வந்து திருப்பிக்கலாம் சோ இப்போ வந்து நான் ரைட் சைடுல இருந்து அந்த கலரை திருப்பிக்கிறேன் திருப்பிட்டு இந்த மாத்த வேண்டிய ரோ இருக்கு பாத்தீங்களா சோ அத மட்டும் என்ன செய்யணும்னா கீழ வந்து இறக்கிக்கணும் சோ இறக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி இந்த சைடு கொண்டு போனால அது திருப்பி பழைய பொசிஷன்க்கே வந்து கொண்டு வந்துறணும் அப்ப பாத்தீங்கன்னா சேந்துறோம் இப்போ இத பழைய மாதிரி நல்ல உள்ளத மட்டும் மேல வந்து ஏத்திறணும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கலையாம சேந்துருச்சு பாருங்க சோ அதே மாதிரி வேற ஏதாவது நமக்கு வந்து கலர் கீழ கிடைக்குதான்னு பார்க்கலாம் வேற எதுமே நமக்கு கீழ் ரோல இல்ல சோ கீழ் ரோ முடிச்சாச்சு இப்போ ரெண்டாவது ரோல ஏதாவது நமக்கு கலர் கிடைக்குதான்னு பார்க்கலாம் சோ ரெண்டாவது ரோல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கலர் வந்து கிடைச்சிருக்கு
ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல தான் போகும். பட் இந்த இடத்துல ஆல்ரெடி எனக்கு ப்ளூ கலர் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து இங்கே தேவைப்படாது. ஸோ இப்போ இதே இதை நம்ம வேறு ஏதாவது இந்த இடத்துக்கு வந்து இந்த சைட் கொண்டு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சைட் கொண்டு வந்தேன்னா இந்த ரெண்டாவது இருக்கிற இடத்துல உள்ள கலர் வந்து எனக்கு இந்த இடத்துல போகும். ஸோ எனக்கு இப்போ இந்த இடத்துல ப்ளூ கலர் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம இங்கே கீழே உள்ள கலரை எப்படி மேலே கொண்டு போகணும்னா சேம் மெத்தட் தான். இப்போ நம்ம இந்த இடத்த தான் மாற்றணும். ஸோ மாற்ற வேண்டிய கலர் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த மாற்றுற கலர் இருக்க ரோவை அப்படியே வந்து ரைட் சைடில் திருப்பிக்கலாம். ஸோ திருப்பியாச்சு. இப்போ அந்த மாற்றுற கலர் இருக்க இடத்த அப்படியே வந்து கீழே முன்னாடி இறக்கிக்கணும். இறக்கிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த சைட் கொண்டு போனால அது திருப்பியும் பழைய நிலைமைக்கே வந்து பொசிஷனில் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு திருப்பி இப்போ வந்து மேலே ஏற்றிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல சேர்ந்துச்சு பாருங்கள். இந்த கலர் கலையாமல் இந்த கலர் நம்ம சேர்த்தாச்சு. ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது நம்மளுக்கு ரெண்டாவது ரோவில் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கலர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கலர் எனக்கு எங்கே போகும்னா இந்த இடத்துக்கு தான் போகும். இங்கே வந்து எனக்கு இங்கே வந்து எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ப்ளூ கலர் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ வந்து இதை என்ன பண்ணணுன்னா இந்த சைடு நம்ம திருப்பி பார்க்கலாம். இங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வந்து இந்த இடத்துல தான் போகும். பட் நம்மளுக்கு இந்த கலர் வந்து நம்ம இந்த இடத்துல தேவைப்படுது. அப்போ இங்கே உள்ள கலர் நம்ம இங்கே எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா இங்கே வந்து மாற்ற வேண்டிய கலர் நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது. அப்போ அந்த மாற்றுற கலர் இருக்க ரோவை அப்படியே லெஃப்ட் சைடு திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ நம்ம வந்து மாற்றுற ரோவை அப்படியே வந்து முன்னாடி கீழே இறக்கிக்கணும். இறக்கிட்டு இந்த சைடு கொண்டு போனதை திருப்பியும் பழைய மாதிரியே ரைட் சைடுக்கு கொண்டு வந்துட்டு இதை பழைய மாதிரியே மேலே ஏற்றிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ரெண்டு கலர் தான் வந்து சேர வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு கலர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது ரெண்டாவது ரோவில் நம்மளுக்கு கலர் கிடைக்குதான்னு பார்க்கலாம். வேறு எதுவுமே நம்மளுக்கு கீழேயும் இல்லை. அது மாதிரி ரெண்டாவது ரோலையுமே ஃபஸ்ட் ரோலையும் கீழே ஆக லாஸ்ட் ரோலையுமே நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அது மாதிரி ரெண்டாவது ரோலையுமே நம்மளுக்கு எந்த ப்ளூ கலருமே கிடைக்கல. ஸோ அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு லேயர்லேருந்து மாட்டிகிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக கீழே லாஸ்ட் லேயரில் வந்து மாட்டிகிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ளூ கலர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும். பட் இங்கே இல்லாமல் நம்மளுக்கு கீழே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்க டைமில் தான் நம்ம மெத்தட் டூ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாற்ற வேண்டிய ரோ, அதாவது இந்த இடத்துல நமக்கு கலர் தேவைப்படுது. ஸோ இந்த இடத்துல கலர் தேவைப்படுதுன்னா கரெக்டாக அதுக்கு நேராக நம்ம அடியில் வந்து கரெக்டாக வச்சாச்சு. ஸோ வச்சுட்டு இப்போ இங்கே உள்ள கலரை நம்ம வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு இங்கே உள்ள கலரை நம்ம மேலே வந்து மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாற்ற வேண்டிய கலர் இருக்க ரோவை அப்படியே முன்னாடி இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு அந்த கீழே இருக்கிற ரோவை ஒன்று ரெண்டு, ஸோ டூ டைம்ஸ் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து மேலே வந்துடும். ஸோ இதை பழைய மாதிரி மேலே ஏற்றி விட்டுறலாம். ஏற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் நமக்கு மேலே வந்துருச்சு. மேலே வந்துட்டால் தான் நமக்கு ஈஸியாச்சு. ஸோ வந்து இது எந்த பக்கம் நமக்கு மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கலர் இந்த இடத்துல நம்மளால் ஈஸியாக வந்து கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா நம்மளுக்கு மாற்ற வேண்டிய கலர் நம்மளுக்கு எல்லோ கலர் தான். ஸோ எல்லோ கலர் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படின்னா இந்த கலர் இருக்க ரோவை அப்படியே ரைட் சைடில் திருப்பிக்கலாம். இப்போது அந்த மாத்திர கலர் இருக்க ரோவை முன்னாடி திருப்பிக்கிட்டு இதை பழைய மாதிரியே கொண்டு வந்துட்டோன்னா இங்கே சேர்ந்துடும். இப்போ நம்ம வந்து மேலே ஏற்றிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வெள்ளை எடுத்து ஏற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் ப்ளூ கலர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கிற பட்சத்தில், அதாவது நம்ம கீழே அடியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சொன்ன ரெண்டாவது மெத்தடு. ஒருவேளை உங்களுக்கு மேலே இந்த மாதிரி வந்து மாட்டிகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து நம்ம மொத்தமாக கீழே வந்து கொண்டு வரணும். இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் உங்களால் மாற்ற முடியும். ஸோ இந்த பாக்ஸை வந்து எப்படி கீழே வர வைக்கிறது அப்படின்னா இந்த கலரை நீங்கள் மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். ஸோ உங்களுக்கு ப்ளூ கலர் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே உள்ள கலரை நம்ம எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு போவோம். ஸோ மாற்ற வேண்டிய கலர் இது அப்படின்னா இது எந்த சைடு இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு இருக்குது அப்படின்னா அந்த கீழே இந்த ஆரஞ்சு கலரை வச்சு தான் நான் மாற்ற போகிறோம். ஸோ அதில் ரைட் சைடு கொண்டு போயிட்டு இந்த ரோ மாற்றுற ரோவை அப்படியே வந்து கீழே இறக்கிட்டு இதை பழைய மாதிரியே இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த மேலே ஏற்றிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள பாக்ஸ் வந்து வெளியில் வந்துருச்சு பாருங்கள். ப்ளூ கலர் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக வந்து இந்த ப்ளூ கலரை நம்மளால் இந்த இடத்துக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இந்த கலர் தான் மாற்ற வேண்டிய கலர். ப்ளூ வந்து இப்போ கரெக்டாக நம்ம கீழே கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுக்காக தான் நம்ம மேலே உள்ள கலரை கீழே வந்து வெளில எடுத்தோம். இப்போ கீழே வந்துட்டு நம்மளால் ஈஸியாக வந்து அதே மெத்தட் யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ வந்து இப்போ மாற்ற வேண்டிய கலர் நம்ம ஆரஞ்சு கலர் தான் மாற்ற போகிறோம். ஸோ அது நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்கா லெஃப்ட் சைடில் இருக்கான்னு பார்த்தா லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அந்த மாற்றுற கலர் இருக்க ரோவை நம்ம ரைட் சைடு திருப்பிக்கலாம். மாற்றுற ரோவை கீழே இறக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு ஆல்ரெடி கொண்டு போனதை திருப்பியும் வந்து அதே மாதிரி எடுத்து கொண்டு வந்துட்டு இதையும் திருப்பி மேலமாக கொண்டு போயிட்டீங்கன்னா திருப்பி பழைய மாதிரி கொண்டு போயிட்டோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சேர்ந்துச்சு பாருங்கள் ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அதாவது ஏதாச்சும் ஒரு பக்கத்தை மட்டும் சேர்க்கணும்னு சொன்னோம். ஸோ அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் உள்ள கலருக்கு ஏற்ற மாதிரி மேலே உள்ள ஃபஸ்ட்டு லேயரை மட்டும் நம்ம கரெக்டாக வந்து சரி பண்ணணும்.
அதாவது இப்போ இங்கே எல்லோ கலர் இருக்குன்னா இங்கே மூணுமே எல்லோ கலராக வந்து ஆக்கிடணும். அப்படி ஆக்கிட்டோம்னா நம்மளுக்கு டி ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ அந்த டி ஷேப் வர்றதுக்கு தான் நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நடுவில் உள்ள கலரை வச்சு தான் பார்க்கணும். நடுவில் உள்ள கலர் ஆரஞ்சு கலர்னால் மேலே இருக்க மூணே ஆரஞ்சாக வந்து மாற்றணும். ஆல்ரெடி நம்மளுக்கு ரெண்டு ஆரஞ்சாக தான் மாறி இருக்கு, இந்த உள்ள கலரை மட்டும் நம்ம மாற்றணும். அதே மாதிரி தான் இங்கே வந்து நமக்கு எல்லோ ஒயிட் கலர் இருக்குது அப்படின்னா மூணையுமே வந்து ஒயிட்டாக மாற்றணும். ஸோ இங்கே ரெட்டுனா மூணையுமே வந்து நம்ம ரெட்டாக வந்து மாற்றணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலர் சைட் பார்த்துக்கலாம். ஸோ எல்லோ கலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கலருமே வந்து நம்மளுக்கு எல்லோவாக வந்து சேர்ந்துருச்சு. இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லோ இல்லை. ஸோ எல்லோ இல்லாத இடத்த நம்ம வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ எப்படி வெளில எடுக்கணும்னா கீழே உள்ள கலரை மேலே கொண்டு போயிட்டோன்னா மேலே உள்ள கலர் நம்மளுக்கு கீழே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இந்த இடத்த தான் நம்ம மாற்றணும். கீழே உள்ள ஆரஞ்சு கலரை மேலே கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், மாற்ற வேண்டிய கலர் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது அப்படின்னா அதை ரைட் சைடு கீழே உள்ளதை ரைட் சைடு திருப்பிட்டு இந்த மாற்ற கலர் இருக்க ரோ மாற்ற வேண்டிய கலர் இருக்க ரோவை கீழே இறக்கிட்டு திருப்பியும் பழைய மாதிரி இந்த சைடு கொண்டு வந்துட்டு மேலே ஏற்றிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த ப்ளூ கலர் நம்மளுக்கு கீழே வந்திருக்கும் பாருங்கள். ஸோ இந்த ப்ளூ கலரோட நம்மளுக்கு எது வந்து ஜாயினாக இருக்குது அப்படிங்கிறத கீழே பார்த்துக்கோங்க. ஸோ ப்ளூ கலரோட நம்மளுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னா ஒயிட் கலர் இருக்குது. ஸோ ப்ளூவும் ஒயிட்டும் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ ப்ளூவும் ஒயிட்டும் எந்த இடத்துல போய் பார்க்கணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எனக்கு ப்ளூவும் ஒயிட்டும் வந்து வரணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒயிட்டு நடுவில் இருக்குது அப்படின்னா மேலே இருக்க ரோ ஃபுல்லுமே ஒயிட் தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ ஒயிட்டு இந்த இடத்துல தான் எனக்கு மேட்ச் ஆகும். ஸோ நம்ம கீழே கொண்டு வந்த கலரை கரெக்டாக நெட்டில் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயிட். ஸோ இதை நம்ம மேலே கொண்டு போகிறோம்னா கரெக்டாக இந்த இடத்துல மேட்ச் ஆயிரும். ஸோ இந்த கலரை எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்னா இந்த கலரை நம்ம மாற்றணும். இந்த கலரை எப்படி மாற்ற வேண்டிய கலர்னு வந்து நமக்கு ரைட் சைடு இருக்குது அப்படின்னா ஸோ இதில் மாற்ற வேண்டிய கலர் நம்மளுக்கு ரைட் சைடு இருக்குது அப்படின்னா கீழே இருக்க அந்த ப்ளூ கலரை லெஃப்ட் சைடு திருப்பிட்டு இதை அப்படியே கீழே இறக்கிட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு கொண்டு போனது திருப்பி ரைட் சைடுக்கே கொண்டு வந்துட்டு இதை பழைய மாதிரி மேலேயே கொண்டு போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான இடத்துல போய் சேர்ந்துருச்சு பாருங்கள். ஸோ அதாவது நம்ம இங்கே சேர்த்துட்டோம், ஆனால் நம்ம இங்கே உள்ள சேர்த்த கலரில் வந்து நிறைய தப்பு தப்பாக தான் நம்ம சேர்த்துருப்போம் நல்லா பார்த்தீங்கன்னா. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கலைச்சி கலைச்சி கரெக்டான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளூ வந்து இங்கேருந்த ப்ளூ நம்மளுக்கு வெளியில் வந்துருச்சு. ஸோ அந்த ப்ளூவோட எது வந்து சேர்ந்துருக்குன்னு பாருங்கள், கீழே உள்ள கலர் தான் பார்க்கணும். ஸோ ப்ளூவோட எல்லோ கலர் தான் வந்து நம்மளுக்கு சேர்ந்துருக்கு. ஸோ எல்லோ இருக்க இடத்துக்கு தான் இது வந்து போகும். ஸோ எல்லோ இருக்கு நடுவில் இருக்க இடம் வந்து இது தான். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம கரெக்டாக அந்த இடத்த கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூவோட எல்லோ இருக்க இடம். ஸோ இது வந்து நமக்கு ப்ளூவோட எல்லோ இருக்க இடம். ஸோ இந்த இடத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கலரை எப்படி நம்ம மேலே கொண்டு போகிறது அப்படின்னா மாற்ற வேண்டிய கலர் இருக்க ரோ நம்மளுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ இந்த கீழே கலரை வந்து நம்ம லெஃப்ட் சைடு திருப்பிட்டு மாற்ற வேண்டிய ரோவை கீழே இறக்கிட்டு திருப்பியும் பழைய மாதிரியே கொண்டு வந்துட்டு பழைய மாதிரியே மேலே ஏற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த ப்ளூவும் எல்லோவும் கரெக்டாக சேர்ந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வேறு என்ன சேர்க்கணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடத்த பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டு இருக்குது, இங்கேயும் ரெட்டு இருக்குது. நடுவில் உள்ளதுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் ரெட்டு இருக்குது, இங்கேயும் ரெட்டு இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் தப்பாக இருக்குது. அப்போ தப்பாக இருக்க கலர் நம்ம வெளியில் எடுக்கணும். அப்படி வெளில எடுக்கணும்னா நம்ம என்ன செய்வோம், கீழே உள்ள கலரால் மேலே வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கீழே உள்ள பச்சை கலர் வந்து நம்மளுக்கு மேலே இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்வோம், ஸோ அதை மாற்ற வேண்டிய கலர் வந்து நம்ம நடு ரோவில் இருக்கனால அந்த கீழே பச்சை இருக்க ரோவை நம்ம எந்த பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நடுவில் உள்ள ரோவை மட்டும் நம்ம அப்படியே வந்து இறக்கிக்கிடுவோம். இறக்கிட்டு இந்த பக்கம் கொண்டு போனதை பழைய மாதிரியே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இப்போ இதையும் நம்ம பழைய மாதிரியே நடுவில் உள்ள ரோவை மட்டும் மேலே வந்து ஏற்றிடலாம். ஸோ ஏற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இந்த ப்ளூ கலர் நம்மளுக்கு கலைஞ்சி வெளில வந்துருக்கும் பாருங்கள் கீழே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ப்ளூ கலர் நம்ம கரெக்டான இடத்துல போய் சேர்க்கணும். ஸோ ப்ளூவோட நம்மளுக்கு ஆரஞ்சு இருக்குது. ஸோ ப்ளூவோட ஆரஞ்சு எந்த இடத்துல நமக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது வந்து ப்ளூ ரெட் பக்கம், இது ப்ளூ எல்லோ பக்கம், இது ப்ளூவோட ஆரஞ்சு பக்கம். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகும் அந்த கலர். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா ப்ளூவோட ஆரஞ்சு இருக்குது. ஸோ இதே நம்ம ப்ளூவோட ஆரஞ்சுன்னு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மேட்ச் ஆகணும். ஸோ இந்த கலரை இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா சேம் மெத்தட் தான். மாற்ற வேண்டிய கலர் நம்மளுக்கு நடுவில் இருக்குது. ஸோ நடுவில் இருக்கனால அந்த மாற்றுற கலரை ஏதாவது ஒரு பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நடுவில் உள்ள ரோவை மட்டும் என்ன செய்யணும்னா கீழே இறக்கணும். இறக்கிட்டு அந்த ஆல்ரெடி கொண்டு போனல அதை திருப்பியுமே பழைய மாதிரி கொண்டு வந்துட்டு இதை பழைய மாதிரி மேலே ஏற்றிடணும். ஸோ மேலே ஏற்றிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக மூணுமே ஒரே மாதிரி சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து எடுத்த கலர் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்திருக்கும். ஸோ அது எங்கே இது என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ளூவும் ரெட்டும் உள்ளதான் நம்மளுக்கு வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ளூவோட ரெட் கலர் வந்து சேர்ந்த மாதிரி இடம். ஸோ அந்த ப்ளூவும் ரெட்டும் வந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இங்கே தான் வந்து ப்ளூவோட ரெட்டு வந்து இணையிற மாதிரி இடம். ஸோ இதை அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூவும் ரெட்டும் இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இந்த ப்ளூ ரெட்டை நம்ம மேலே வந்து ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஸோ கீழே உள்ள கலரை மேலே கொண்டு போனோம்னா அதே மெத்தட் தான்.
ஸோ வந்து பச்சை கலர் வந்து நம்ம மாற்றணும்னா இந்த மாற்ற வேண்டிய கலர் வந்து நடுவில் இருக்கனால கீழே இருக்க அந்த கலர் இருக்க பக்கத்தை ஏதாவது ஒரு பக்கம் திருப்பிக்கிடலாம். திருப்பிட்டு அந்த மாற்ற வேண்டிய கலர் இருக்கிற மட்டும் கீழே இறக்கிக்கலாம். இறக்கிட்டு திருப்பி பழைய மாதிரி கொண்டு வந்துட்டு நல்லோட திருப்பி மேலே ஏற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூணுமே ரெட் ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ நடுவில் உள்ள கலருக்கு ஏற்ற மாதிரி டி ஷேப் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் டி ஷேப் வந்துருச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலரில் டி ஷேப் வந்துருச்சு. அது மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் டி ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதோட நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப்புக்கு அப்புறமா தேர்ட் ஸ்டெப் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நடுவில் நம்ம டி ஷேப்பில் கொண்டு வந்தாச்சு எல்லா பக்கமே. இப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம கரெக்ட் பண்ணணும். இப்போ ஆரஞ்சு கலர் இருக்குது நடுவில் அப்படின்னா இந்த சைடு ஆரஞ்சு இந்த சைடு ஆரஞ்சு, அதே மாதிரி இங்கே ஒயிட்னா இந்த சைடு ஒயிட்டு இந்த சைடு ஒயிட்டு, அந்த மாதிரி நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே ரெட்டுனா இந்த சைடும் ரெட்டு இந்த சைடும் ரெட்டு, அந்த மாதிரி செகண்ட் ரோ ஃபுல்லுமே வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே உள்ள கலரையோ இங்கே உள்ள கலரையோ நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு யூஸ் ஆகுறது இங்கே இருக்குது பார்த்தீங்களா நடுவில் இந்த கலரை வச்சு மட்டும்தான் நம்மளால் இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ வந்து நம்ம மாற்ற முடியும். ஸோ கீழே வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். அது நடுவில் இப்போ இங்கே ரெட்டு இருக்குது அப்படின்னா நடுவில் வந்து ரெட்டு இந்த இடத்துல வர மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எதுவுமே இல்லை. ஸோ இந்த பக்கத்தை விட்டுறலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லோ கலர் இருக்குது, பட் இந்த கீழே வந்து எல்லோ கலர் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ எல்லோ கலரோட எந்த கலர் ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஜாயின் ஆகிற கலர் வந்து எல்லோவோட ஆரஞ்சு கலர் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு கலர் வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து என்னால் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் என்னால் மேட்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு எல்லோ இருந்துச்சுன்னா அந்த சைடு எனக்கு கண்டிப்பாக ரெட்டு தான் வந்து வந்தாகணும். ஸோ எல்லோவும் ரெட்டும் தான் இந்த இடத்துல வந்து வரும், பட் எனக்கு கிடச்சிருக்கிறது எல்லோவும் ஆரஞ்சும். ஸோ இந்த சைடு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல எல்லோ வரணும், இந்த இடத்துல ஆரஞ்சு வரணும். ஸோ எல்லோ ஆரஞ்சு, ஸோ இந்த எல்லோ ஆரஞ்சு இப்போ நம்மளால் இந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கும் சேம் அதே மெத்தட் தான். ஸோ இப்போ இந்த கலரை தான் நம்ம மாற்ற போகிறோம். இந்த கலரால் இந்த கலரை மாற்ற போகிறோம் அப்படின்னா அதை மாற்ற வேண்டிய கலர் வந்து நம்மளுக்கு ரைட் சைடு இருக்குது. ஸோ ரைட் சைடு இருக்குது அப்படின்னா இந்த மாத்திர கலர் இருக்க பக்கத்தை அப்படியே வந்து லெஃப்ட் சைடு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த மாற்ற வேண்டிய ரோவை அப்படியே ஒரு ஸ்டெப் வந்து இப்படி டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணிவிட்டு இந்த சைடு கொண்டு போனோம்ல, அதை என்ன செய்யணும்னா திருப்பி பழைய மாதிரியே இந்த சைடு வந்து கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு கொண்டு இப்போ வந்து மேலே ஏற்றிடணும். ஸோ சேம் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஏன் அது சேரவே இல்லை அப்படின்னு தோணும், பட் இப்போ சேராது, இன்னொரு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு மேலே உள்ள கலர் வந்து களையும். நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தோம்ல அந்த கலர் வந்து நம்மளுக்கு களையும். இந்த களைஞ்ச கலரையும் நீங்கள் வந்து கரெக்டாக சேர்த்துடணும். களைஞ்ச கலர் எங்கே இருக்குது, இந்த இருக்குது ப்ளூ கலர். ஸோ இங்கே உள்ளதை நம்ம ஈஸியாக வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ மாற்ற வேண்டிய கலர் நம்மளுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது அப்படின்னா அந்த ப்ளூ கலரை ரைட் சைடு திருப்பிட்டு இதை கீழே இறக்கிட்டு பழைய மாதிரி கொண்டு வந்துட்டு மேலே ஏற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்த சேர்ந்துருக்கும் பாருங்கள். ஸோ நம்ம இங்கேருந்து அந்த எல்லோ கலரை வந்து இந்த இடத்த கரெக்டாக எல்லோ ஆரஞ்சு மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் இப்போ மறுபடியும் நம்மளுக்கு எல்லோ கலரோட ஒரு கலர் கிடச்சிருக்கு. அப்போ இதை வந்து நம்மளால் இந்த இடத்துக்கு சேர்க்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ எல்லோட ரெட்டு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ எல்லோட ரெட்டு எனக்கு கரெக்டாக அந்த இடத்துல மேட்ச் ஆகுது பாருங்கள். இங்கே எல்லோ வரணும், எனக்கு இங்கே ரெட்டு வரணுமா இருக்குது. அதே மாதிரி இங்கே எல்லோ ரெட்டு இருக்குது. அப்போ இந்த கலரை நம்மளால் இந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும். அப்போ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எதாவது மாற்ற வேண்டிய கலர் நம்மளுக்கு எந்த பக்கம் இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது. அப்போ மாற்ற வேண்டிய அந்த கலர் இருக்க பக்கத்தை ரைட் சைடு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த கலர் தான் நம்ம மாற்ற போகிறோம், அதை அப்படியே ஒரு பக்கம் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த சைடு கொண்டு போனதை பழைய மாதிரியே இந்த சைடு கொண்டு வந்துட்டு மேலே ஏற்றிடுவோம். ஸோ அதே தான், ஸோ சேம் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து களைஞ்சிருச்சு. ஸோ இந்த களைஞ்ச கலரையும் சரி பண்ணிடணும். ஸோ களைஞ்ச கலருக்கு கீழே என்ன இருக்குது, ப்ளூ கலர் இருந்தால் தான் இருக்குது. ஸோ இங்கே உள்ள கலரை நம்ம மேலே கொண்டு போயிடணும். ஸோ சேம் தான் நம்ம ரைட் சைடில் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் கொண்டு போயிட்டு அது கீழே இறக்கிட்டு பழைய மாதிரி சேர்த்துட்டு மேலே ஏற்றிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சேர்ந்துச்சு பாருங்கள் செகண்ட் லேயர் ஃபுல்லாக. ஸோ நம்ம இங்கே கொண்டு வந்த கலரை இங்கே எல்லோ ரெட்டு சேர்ந்துச்சு, அது மாதிரி இங்கே வச்சிருந்த கலரை எல்லோ ஆரஞ்சும் இங்கே சேர்ந்துச்சு. ஸோ இந்த பக்கம் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு ஏதாவது கீழே இந்த இடத்துல நடுவில் ஆரஞ்சு வருதான்னு பார்க்கலாம். நடுவில் உள்ள கலர் எங்கேயாவது மேட்ச் ஆகுதாண்டு இந்த மேட்ச் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ எனக்கு ஆரஞ்சோட ஒயிட் கிடச்சிருக்கு. ஸோ ஆரஞ்சோட ஒயிட் வந்து எனக்கு இந்த பக்கம் சேராது. அப்போ ஆரஞ்சோட ஒயிட்டு இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு ஆரஞ்சோட ஒயிட் வந்து சேர வேண்டியது இருக்குது. ஆரஞ்சு ஒயிட்டும் சேர்கிற இடம் இது தான். ஸோ இந்த எல்லோ ஆரஞ்சோட ஒயிட் இருக்க பக்கத்தை நம்ம ஆரஞ்சு ஒயிட்டுன்னு இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும். ஸோ இங்கே உள்ள கலரை இப்போ இங்கே இடத்துக்கு மாற்றணும்னு நம்ம வந்து மாற்ற வேண்டிய கலர் எந்த பக்கம் இருக்குது, லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்குது. ஸோ அந்த மாத்திர ஆரஞ்சு கலர் இருக்க பக்கத்தை லெஃப்ட் சைடு திருப்பிக்கலாம். இப்போ இந்த கலர் தான் நான் மாற்றணும். ஸோ இந்த ரோவை அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை இந்த சைடு தானே கொண்டு போகணும். ஸோ அதை பழைய மாதிரியே இந்த சைடு கொண்டு வந்துடணும். இப்போ அதை வந்து இங்கே மேலே ஏற்றிடணும். ஸோ மேலே ஏற்றியாச்சு. இப்போ மேலே வந்து களைஞ்சிருக்கும் ஒரு ரோ. ஸோ அதை களைஞ்சதையும் சரி பண்ணிடலாம். இப்போ இங்கே இருக்குது. ஸோ பழைய மாதிரி இந்த சைடு கொண்டு போயிட்டு இதை இறக்கிட்டு
இதை பழைய மாதிரி சேர்த்துட்டு மேலே ஏற்றிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் இங்கே இருந்துச்சு பாருங்கள், ஆரஞ்சு ஒயிட்டு, அது கரெக்டாக ஆரஞ்சு ஒயிட்டில் போய் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி இந்த சைடு ஒயிட் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ரெட்டு ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ ரெட்டுக்கு எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ரெட்டோட ரெட் மேட்ச் பண்ணியாச்சு, இப்போ தான் நீங்கள் பார்க்கணும். ரெட்டோட ஒயிட் இருக்குது. ஸோ இங்கே ரெட்டோட எல்லோ ஆல்ரெடி மேட்ச் ஆகி தான் இருக்குது. ரெட்டோட ஒயிட் அப்போ எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ரெட்டோட ஒயிட். ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்மளுக்கு வந்து வரும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, மாற்ற வேண்டிய கலர் என்ன சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது. அப்போ இந்த மாத்திரை இந்த ரெட் கலர் தான் நம்ம அங்கே கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த ரெட்டை வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு திருப்பிக்கலாம். ஸோ இதை அப்படியே கீழே இறக்கிக்கலாம். இதை பழைய மாதிரி இந்த சைடு கொண்டு போயிட்டு மேலே ஏற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கலர் வந்து நம்மளுக்கு கலைஞ்சிருச்சு, இதையும் நம்ம வந்து சரி பண்ணணும். அப்போ வந்து மேலே வந்து இப்போ இந்த இந்த கலரை எப்படி மாற்றுவோம், இதை பழைய மாதிரி இந்த சைடு கொண்டு போயிட்டு அப்டேட் பண்ணிட்டு இதே மாதிரி வந்து ஏற்றியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலரும் ஒயிட் கலரும் இந்த மாதிரி சேர்ந்துச்சு பாருங்கள். இங்கேருந்த கலரை நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து கொண்டு போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே நம்மளுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லேயருமே வந்து சேர்த்தாச்சு. ஸோ இதோட தேர்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபோர்த் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம மேலுள்ள கலர் தான் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த கலர். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் கீழே ஆக அடியில் வந்து நம்ம இந்த இடத்துல ப்ளஸ் வந்து கொண்டு வர வைக்கணும். அதாவது இப்போ நடுவில் வந்து நம்மளுக்கு க்ரீன் கலர் இருக்குது அப்படின்னா இந்த பக்கமும் ஃபுல்லாக க்ரீன் கலர், அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஃபுல்லாக க்ரீன் கலர் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி செட்டில் ஆனதில்லை, நம்மளுக்கு எதாவது இந்த மாதிரி ஜே மாதிரி அதாவது இந்த மாதிரி ஜே மாதிரி நம்மளுக்கு எதாவது கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜே மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜேக்கு நேராக இதை அப்படியே பரட்டி வச்சுட்டு இந்த சைடு வந்து நீங்கள் அந்த அடுத்த மெத்தட் வந்து நம்ம நியூ மெத்தட் வந்து செய்யணும். அப்படி உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஜே வந்து கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல, உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த பக்கமாவது வச்சு கூட நீங்கள் வந்து இதை இப்போ நான் செய்ய போகிற மெத்தட் வந்து நீங்கள் செய்யலாம். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பக்கம் வந்து ஜே கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வேறு சைடு ஏதாவது பக்கம் கூட இப்போ நீங்கள் திருப்பி பார்க்கும்போது இந்த சைடு ஜே கிடச்சிச்சின்னா இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் பரட்டி இந்த இப்படி வச்சு செய்யணும் நெக்ஸ்ட்டு மெத்தடு. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜே வந்து இந்த சைடு தான் எனக்கு ஜே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை அப்படியே வந்து நான் இப்போ கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இது எப்பவுமே மேலே தான் இருக்கணும். ஸோ மேலே வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நியூ மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜேக்கு வந்து நம்ம ஜே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜே வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஜே போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடு இந்த மாதிரி இழுப்போம். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு கோடு இந்த சைடு இழுப்போம். அதே மாதிரி மேலே வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்து போவோம். ஸோ சேம் மெத்தடு தான். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜேக்கு ஒரு கோடு போட்டாச்சு. ஸோ இப்போ ஜேக்கு கோடு போட்டதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு கோடு போடுவோம். ஸோ போட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கோடு இழுக்கிறது இந்த சைட்லேருந்து இந்த சைடு இழுப்போம். ஸோ வந்து இழுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இப்போ பழைய மாதிரி திருப்பி ரிவர்ஸில் வந்து கொண்டு வரணும். இப்போ நம்ம ஜேக்கு வந்து இங்கேருந்து இங்கே கோடு போட்டோம்ல, ஸோ திருப்பியுமே வந்து பழைய மாதிரி அதை வந்து அதே இடத்துல செட்டில் பண்ணிடணும். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போனது திருப்பியும் பழைய மாதிரி இந்த சைடு கொண்டு வந்துடணும். இப்போ இந்த மூணு மேலே வந்து அப்படியே ஏற்றிடணும். ஸோ இதான் வந்து ஜே மெத்தடு. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து பரட்டி பார்க்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளஸ் வந்து கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ எனக்கு ஒன் டைம் செய்யும் போதே வந்து எனக்கு இந்த ப்ளஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ பட் வந்து உங்களுக்கு ஒரு சில நேரம் வந்து நிறைய டைம் இதே மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும், அதாவது சேசே உங்களுக்கு வந்து கிடைக்கவே செய்யாது. ஸோ வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமே வந்து கீழே ஜே இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பொசிஷனில் வச்சு இதே ஜே மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு 2-3 டைம்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு எத்தனை தடவை வருதோ அந்த அத்தனை தடவையுமே நீங்கள் செஞ்சு இந்த ப்ளஸ் வந்து நீங்கள் வர வைக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபோர்த் ஸ்டெப். ஸோ ஃபோர்த்து டார்கெட்டுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ப்ளஸ் வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஃபிஃப்த் ஸ்டெப் அதாவது. ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இன்னும் சேராமல் இருக்கிறது வந்து இந்த லேயர் மட்டும்தான் நம்மளுக்கு இன்னும் சேராமல் இருக்குது. ஸோ இந்த லேயரில் இந்த நடு பக்கத்தை வந்து நம்ம கரெக்டாக சேர்க்கணும். அதாவது இப்போ இங்கே ஆரஞ்சு இருக்குன்னா இங்கே ஆரஞ்சு கொண்டு வர வைக்கணும். அது மாதிரி இங்கே ஒயிட் இருக்குது அப்படின்னா இங்கே ஒயிட் கொண்டு வரணும். இங்கே ரெட்டுனா இங்கேயும் ரெட்டு வர வைக்கணும். அதே மாதிரி இங்கே எல்லோனா இங்கே வந்து எல்லோ வந்து கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு நியூ மெத்தட் வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பக்கத்தை வந்து சேர்த்து பார்க்கணும். இப்போ இப்படி சேர்க்கமோ இங்கே ஒயிட்டு வந்து சேரும்போது உங்களுக்கு எல்லாமே ஏதாவது சேருதா, இன்னொரு பக்கம் வந்து ஏதாவது சேருதான்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே ஒயிட் சேர்ந்துருக்கும் போது இங்கே வந்து எனக்கு இங்கே சேரலை, இங்கேயுமே சேரலை, இங்கேயுமே வந்து எனக்கு சேரலை. அப்போ இந்த ஒயிட்டை வந்து விட்டுறலாம். ஸோ இப்போ ரெட்டில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ரெட்டில் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ரெட் வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோன்னா இங்கே ரெட்டும் சேருது, அதே மாதிரி எல்லோவும் வந்து நம்மளுக்கு சேருது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலரை மேட்ச் பண்ணும்போது ரெண்டு கலர் சேர்கிற மாதிரி கண்டிப்பாக வரும். ஸோ உங்களுக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு கலரை நீங்கள் அப்படியே வச்சுட்டு சேராத ரெண்டு பக்கத்தை வந்து எடுக்கணும். ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ஆரஞ்சு இல்லை, இந்த பக்கம் ஒயிட் இல்லை. ஸோ ரெண்டும் மாறி போயிருக்கா. ஸோ ரெண்டு இதுக்கும்
நடுவில் இருக்க இந்த பக்கத்து இதெல்லாம் இந்த பக்கத்தில் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பக்கத்தை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா கீழே வந்து இறக்கணும். ஸோ நம்ம வந்து கீழே உள்ள ரோவை டூ டைம்ஸ் வந்து திருப்பணும். ஸோ ஒன்று ரெண்டு, ஸோ டூ டைம்ஸ் திருப்பியாச்சு. இப்போ என்ன பண்ணுனா இது திருப்பி மேலே ஏற்றிடணும். ஏற்றிட்டு திருப்பியும் இதை வந்து இன்னொரு டைம் வந்து இறக்கி இது பண்ணிட்டோன்னா இந்த சைடு வந்துச்சு பாருங்கள் அந்த ப்ளூ கலர். இப்போ மறுபடியும் வந்து கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு இந்த பக்கம் உள்ளதை மறுபடியும் கீழே சேர்த்துட்டு மேலே ஏற்றிடணும். ஸோ இப்போ வந்து இந்த மறுபடியும் வந்து ஆரஞ்சோடு இப்போ மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஆரஞ்சோடு மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஒயிட்டு ரெட்டும் மேட்ச் ஆயிடுச்சு, அதே மாதிரி எல்லோவும் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து அந்த நடுவில் உள்ள இடம் எல்லாமே வந்து கரெக்டாக அந்தந்த இடத்துல பொருந்திருச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்டெப் ஃபைவ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபிஃப்த் டார்கெட், இதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது ஃபிஃப்த் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வரலைன்னா திருப்பி திருப்பியும் அதே தான் சேராத ரெண்டு பக்கத்தை வச்சுட்டு ரெண்டு பக்கம் சேரலை அப்படின்னா இந்த பக்கத்தில் நீங்கள் அந்த மெத்தட் வந்து செய்யணும். ஸோ அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் ஸ்டெப் இப்போ நம்ம வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக இப்போ நம்மளுக்கு எல்லாமே சேர்ந்துருச்சு. எது வந்து சேரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு, அப்புறம் இந்த பாக்ஸு, அப்புறம் இந்த பாக்ஸ், அப்புறம் இந்த பாக்ஸ். ஸோ வந்து நாலு கார்னர் மட்டும்தான் நம்மளுக்கு இன்னும் சேராமல் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு சிக்ஸ்த்து டார்கெட். ஸோ இதை நம்ம எப்படி சேர்க்கணும் அப்படின்னா இதுக்கும் வந்து ஒரு நியூ மெத்தட் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து இந்த நாலு பாக்ஸுமே வந்து உங்களுக்கு உள்ளக்கே கலர் மாதிரி இருக்கா இல்லை வந்து மொத்தமே பாக்ஸே தப்பா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ரெட்டு க்ரீனு ஒயிட்டு இருக்குது. பட் நம்மளுக்கு இங்கே தேவைப்படுறது ஆரஞ்சு ஒயிட்டு க்ரீன் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ இதில் ரெட்டு சம்மந்தமே இல்லாமல் இருக்கனால இது தப்பாக இருக்குது. ஒரு சில நேரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஒயிட்டு ஆரஞ்சு க்ரீனே வந்து உள்ளக்கே மாறி போயிருக்கும். அதாவது இங்கே ஆரஞ்சு, இங்கே ஒயிட்டு, இங்கே க்ரீன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்க டைம் வந்து நீங்கள் அதை கரெக்டாக தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இது ஃபுல்லுமே தப்பாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே வந்து எனக்கு ஆரஞ்சு இருக்குது சம்மந்தமே இல்லாமல். ஸோ அதுவும் தப்பு. அதே மாதிரி இந்த சைடுமே ஆரஞ்சு வந்து தப்பாக இருக்குது. அதே மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஏதாச்சும் ஒரு பக்கத்தை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கீழே இறக்கிக்கோங்க. இதை களைச்சி இந்த சைடு எடுத்து விட்டுறணும். இந்த பக்கம் கீழே இறக்கிட்டு இந்த சைடு களைச்சி விட்டுறணும். இப்போ இதை சேர்ந்ததை மேலே தூக்கிடணும். இப்போ என்ன செய்யணும்னா நம்மளுக்கு இந்த சைடு போணுச்சுல அதை இந்த பக்கம் சேர்த்துட்டு திருப்பி வந்து மேலே ஏற்றணும். ஸோ இந்த ஃபார்மில் அதாவது இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பழைய மாதிரி இந்த ஒயிட்டோட ஒயிட்டு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. ஸோ சேர்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பக்கம் சேருதான்னு பார்க்கணும். அதாவது நாலு கார்னரில் ஏதாச்சும் ஒரு கார்னராக சேருதான்ங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்னர் பார்க்கலாம். க்ரீனு எல்லோ ரெட்டு எல்லோ மேட்ச் ஆகலை. ஸோ தப்பு. அதே மாதிரி இங்கே ஆரஞ்சு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, தப்பாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வரையும் வந்து நம்ம பார்த்தோன்னா ஆரஞ்சு எல்லோ க்ரீனு இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. இங்கே க்ரீன் பட் இங்கே க்ரீன் வரணும், இங்கே ஆரஞ்சு வரணும், இங்கே எல்லோ வரணும். ஸோ உள்ளக்கே தான் நம்மளுக்கு மாறி இருக்க தவிர இது ஃபுல்லுமே வந்து தப்பாக இல்லை. ஸோ இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒன்று கரெக்டாக இருந்தால் கூட அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ரைட் ஹேண்ட் பக்கம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அதை கீழே இறக்கிடணும், இந்த சைடு களைச்சி விட்டுறணும், அப்புறம் இது இந்த சைடு இறக்கணும், இந்த சைடு வந்து களைச்சி விட்டுறணும். இப்போ இந்த சேர்ந்ததை மேலே தூக்கிடணும். இப்போ இந்த சைடு நீங்கள் இழுத்துட்டு வரணும். இப்போ சேர்ந்துருச்சா, இப்போ வந்து நீங்கள் மேலே தூக்கணும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு பழைய மாதிரி இந்த ஆரஞ்சோட ஆரஞ்சு எல்லாமே மேட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு சேர்ந்துருக்கான்னு பார்த்தா கரெக்டாக இந்த நாலு மூலையில் வந்து ஒரு மூலை மட்டும் நம்மளுக்கு சேர்ந்துச்சு பாருங்கள். ஸோ சேர்ந்த பக்கத்தை வந்து கையில் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறதுல உள்ளக்கே குழம்பு இருக்கா இல்லை வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே தப்பாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா க்ரீனு ரெட்டு ஒயிட்டு மூணுமே வந்து உள்ளே தான் மாறி இருக்க தவிர ஃபுல்லுமே வந்து தப்பாக இல்லை. அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள் சேர்ந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ ரெண்டு சைடு நம்மளுக்கு சேர்ந்தே தான் இருக்குது. ஆனால் இந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு க்ரீனு எல்லோ. ஸோ உள்ளேயே தான் வந்து மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ளேயே மாறி இருக்க டைம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு புது மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரைட்டாக இருக்க ஏதாச்சும் ஒரு பக்கத்தை லெஃப்ட் சைடு வந்து வச்சுக்கணும். ஸோ தப்பான பக்கத்தை என்ன செய்யணும் அப்படின்னா அந்த முன்னாடி நம்ம செஞ்சோம்ல, அதாவது நடுவில் உள்ள இடம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மெத்தடையே இந்த சைடும் செய்யணும், இந்த சைடும் செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி பழக்கியில் இறக்கிட்டோம். இதை வந்து டூ டைம்ஸ் வந்து நீங்கள் சுற்றணும் பண்ணியாச்சு. இப்போ இதை மேலே தூக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ வந்து இந்த சைடு வந்திருக்கும். அதை வந்து ஒரு ஸ்டெப் இந்த சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து இதை கீழே இறக்கணும். திருப்பி இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஏற்றிடணும். ஸோ இதை அப்படியே வந்து மாற்றிடக்கூடாது. இதை அப்படியே வச்சுட்டு இந்த சைடும் அதே இது ரிவர்ஸில் வந்து பண்ணணும். அதாவது இதை கீழே இறக்கணும், இதை இந்த சைடு ரொட்டேட் பண்ணணும். இப்போ இதை மேலே தூக்கிடணும். அதாவது டூ டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணணும். டூ டைம்ஸ் ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து மேலே தூக்கிடணும். இப்போ இன்னொரு டைம் வந்து இந்த சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கிடணும். அடுத்து இன்னொரு டைம் இதை ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சேர்ந்துடும். இதை மேலே வந்து தூக்கிடணும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடம் மட்டும்தான் சேர்ந்துருக்கு, மற்றது எல்லாமே உள்ளேயே தான் மாறி இருக்கு. ஸோ உள்ளே மாதிரி இருக்குன்னா சேம் மெத்தட், உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சேர்கிற வரைக்கும் இதே மெத்தடை நீங்கள் வந்து செஞ்சுட்டே இருக்கணும். பட் வந்து 2 times வந்து செய்யணும், அது மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஆவச்சுக்கணும். இந்த சைடும் செய்யணும், இந்த சைடும் செய்யணும். ஸோ வந்து அதே செய்யலாம். திருப்பியும் 2 times திருப்பியாச்சு, மேலே ஏற்றியாச்சு. அப்புறம் இன்னொரு டைம் வந்து திருப்பணும், அப்புறம் இதை கீழே இறக்கிடணும். அப்புறம் இன்னொரு டைம் திருப்பினோன்னா இது சேர்ந்துடும். இப்போ வந்து நம்ம மேலே ஏற்றிடணும். இப்போ என்ன செய்யணும்னா இதை அப்படியே வச்சுட்டு இந்த சைடு அதையே செய்யணும். 1 time கீழே இறக்கியாச்சு, கீழே 2 times இந்த சைடு நம்ம ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிட்டு இதை மேலே ஏற்றிடணும். அதே மாதிரி 100 times இந்த சைடு ஒரே ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிட்டு கீழே இறக்கிடணும். அப்புறம் 1 time ரொட்டேட் பண்ணிட்டு மேலே ஏற்றிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 sides வந்து நம்மளுக்கு சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு சேர்ந்த ஒரு பக்கத்தை கையில் வச்சுட்டு சேராத பக்கத்தை அதே மெத்தடை திருப்பியும் செய்யணும். 2 times ரொட்டேட் பண்ணியாச்சு, மேலே ஏற்றிடணும். 1 time ரொட்டேட் பண்ணிட்டு கீழே இறக்கிடணும், திருப்பி 1 time ரொட்டேட் பண்ணிட்டு மேலே ஏற்றிடணும். அதே மாதிரி தான் இந்த சைடும் ஒரு பக்கம் இறக்கியாச்சு, 2 times இந்த சைடு ரொட்டேட் பண்ணிட்டு மேலே ஏற்றிடணும். 1 time இந்த சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடணும். 1 side இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிட்டு கீழே மேலே வந்து ஏற்றிடணும். ஸோ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பக்கம் ரைட்டாக இருக்க பக்கத்தை கையில் வச்சுட்டு அதையே திருப்பி திருப்பி வந்து செய்யணும். உங்களுக்கு எப்போ வந்து செய்யுதோ அது வரைக்கும் நீங்கள் இதை செஞ்சுட்டே தான் இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 times 3 to 4 times தான் என்னமோ செஞ்சுருப்பேன். எனக்கு ஃபுல்லாக வந்து சேர்ந்துருச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்லி 6 steps வச்சு உங்களுக்கு வந்து மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். ஸோ இந்த மெத்தடை நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி இந்த போரிங்கான குவாரண்டைன் டேஸில் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.